Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. Vision Cinema House தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழி பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். என் ஃப்ரெண்டு சொல்ற மாதிரி பண்ணடி. மனைவிக்கு நிர்வாண பூஜை டார்ச்சர். தாங்க முடியாமல் ஸ்டேஷன் ஓடிய இளம் பெண். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் தாமரச்சேரியைச் சேர்ந்தவர் ஷெமீர். இவருக்கு 34 வயதாகிறது. ஷெமீர் சொந்தமாக பாத்திரக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கு அண்மை காலமாக பாத்திரக்கடையில் வியாபாரம் சரிவர போகவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் ஷெமீர் பலரிடமும் கடன் வாங்கி குடும்பத்தையும் தொழிலையும் கவனித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் வியாபாரத்தில் போட்ட முதல் கிடைக்காமல் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த ஷெமீர் வீட்டில் இருக்கும் தனது மனைவியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான பிரகாசன் என்பவரிடம் ஷெமீர் இது குறித்து கூறி இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என ஆலோசனை கேட்டிருக்கிறார். ஷெமீர் கூறியதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பிரகாசன், உனக்கு பேய் பிடித்திருக்கிறது, இதனால் உனது மனைவியை நிர்வாண பூஜை செய்ய வைத்தால் எல்லாம் சரியாகிவிடும், உனது கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என ஷெமீரிடம் ஆலோசனை கூறியுள்ளார். இதனையெல்லாம் கேட்டுக்கொண்டு வீடு திரும்பிய ஷெமீர் தனது மனைவியிடம் நண்பர் பிரகாசன் கூறியதை தெரிவித்துள்ளார். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி, உனக்கு பேய் பிடித்திருந்தால் நான் ஏன் நிர்வாண பூஜைக்கு சம்மதிக்க வேண்டும், நீதானே அதை செய்ய வேண்டும் என கூறி அவருடன் கோபப்பட்டு சத்தம் போட்டிருக்கிறார். மறுபுறம் கணவனின் உடலில் தங்கியிருக்கும் பிரம்மராட்சசன் தான் பெண்ணுக்கும் கணவனுக்கும் இடையே சண்டை வர காரணம் என்றும், கணவனின் உடலில் உள்ள பிரம்மராட்சசனை போக்குவதற்கு பெண் நிர்வாண பூஜை செய்ய வேண்டும் எனவும் பிரகாசன் நண்பர் ஷெமீரிடம் மீண்டும் கூறியுள்ளார். இதனால் பூஜை செய்தால் எல்லாமே சரியாகிவிடும் என நினைத்த ஷெமீர் இதற்காக தனது இளம் மனைவியை தொடர்ந்து வற்புறுத்தி மிரட்டி துன்புறுத்தி வந்துள்ளார். விடாமல் தொந்தரவு செய்த ஷெமீர் நிர்வாண பூஜைக்கு அவரை சம்மதிக்குமாறு அடித்து உதைத்துள்ளார். இதனால் காயமடைந்த மனைவி நடந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தனது கணவர் ஷெமீருக்கு வேறு உறவு இருப்பதாகவும், இது தொடர்பாக தொடர்ந்து சண்டை நடந்து வருவதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். அதன் பேரில் பிரகாசன் மற்றும் ஷெமீர் இருவர் மீதும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாமரச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் குடும்பம் செல்வச்செழிப்பாக இருக்க வேண்டி சிறப்பு பூஜை, நிர்வாண பூஜை, நரபலி, பின்பு நரபலி கொடுத்த மனித மாமிசத்தை மனிதர்களே உண்பது போன்ற பயங்கரமான சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.